டூரிஸ்ட் விசா வந்து கிடைக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறோன்னு சொன்னால், விசிட்டர்ஸ் விசாவுக்கு நாங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். மூன்றாவது விஷயம் வந்து நீங்கள் மூன்று விடயங்களை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கடா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தல்மகன். மீண்டும் ஒரு எஜுகேஷனல் வீடியோலாம் வந்திருக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட் விசா சம்பந்தமான வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரோசஸ் என்னன்னு சொல்லி முழுமையான ஒரு காணொலியாக இருந்துச்சு. இன்றைக்கு வந்து யூகேக்கு எப்படி டூரிஸ்டாக வர்றது, அதாவது டூரிஸ்ட் விசா எப்படி என்ன அது சம்பந்தமான முழு விடயமாக இருக்கும், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், அதுக்கான ப்ரோசஸ் என்னன்றது முழுமையான காணொலியாக தான் இது இருக்கும். இந்த காணொலிக்கு மேற்கொண்டு நாங்கள் போகிறதுக்கு முதல், லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதன் முதலாக வந்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரயோசனமான தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருந்தால் அதுவும் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரும். வாங்கோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போவோம். நன்றி. இந்த ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசா என்ற விடயத்தில் எனக்கு இருக்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த யூகே கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் சொல்லப்பட்ட விடயங்களையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து டூரிஸ்ட் விசாவில் எப்படி யூகேக்கு வரன்றது தான் இந்த வீடியோ. இதுதான் வெப்சைட் வந்து இந்த யூகே கவர்மெண்ட்டோட வெப்சைட். இதை தான் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் இதை தான் இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் பார்த்து ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே வெப்சைட் தான். இதனுடைய அட்ரஸ் வந்து gov.uk, இப்படியா அந்த வெப்சைட் வரும். இதுக்குள்ளே பாருங்கள் டாபிக்ஸ்ன்ட் இருக்குது, அதே தான். இதுக்குள்ளே போனோம்னா விசா அண்ட் இமிக்ரேஷன் இருக்குது பாருங்கள், விசா அண்ட் இமிக்ரேஷன்ட்டு அதை நாங்கள் கிளிக் பண்ணணும். விசிட் பண்ண தானே போகிறோம். அப்போ நாங்கள் விசிட் விசான்னு சொல்லும்போது விசிட் யூகே, ஸோ இதை நாங்கள் கிளிக் பண்ணலாம். விசிட் யூகேன்னு இருக்குது. யூகேக்கு வந்து பல நோக்கங்களுக்காக விசிட் பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது விசிட்டர்ஸ் விசா, அதாவது டூரிஸ்டாக வர்றது. அந்த டூரிஸ்டாக வர ஆக்களுக்கு என்ன விசான்னு சொன்னால் இப்போ ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசா தான் இப்போ இருக்குது. ஸோ அதை நாங்கள் அதை கிளிக். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை நான் குயிக்காக சொல்லுறேன். உங்களுக்கு வந்து விசா வந்து 6 மாதத்துக்கு அவர்கள் தருவார்கள். ஆனால் உங்களோட சர்க்கம்ஸ்ட், அதாவது உங்களோட சூழ்நிலையில் பொறுத்து 6 மாதத்துக்கு மேலேயும் இருக்குது. விசிட்டர்ஸாக வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் விசா கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நாட்டுக்கு போயிட்டு திரும்பி யூகேக்கு வர வேணும், தொடர்ந்து இருக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவில் வந்து யார் யார் வரலாம், என்னத்துக்காண்டி வரலாம் என்று சொன்னால், ஒன்று பிஸ்னஸுக்காக வரலாம், அதாவது கன்ஃபரன்ஸ் செமினார் ஏதாவது பிஸ்னஸ் டீலுகள் ஏதாவது கண்ட்ராக்ட் சைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மாறாக்கள் பிஸ்னஸுக்காண்டி வரலாம். அல்லது ஸ்டடி பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டடி என்ன ஸ்டூடெண்ட் விசா வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸுக்கு ஸ்டடி பண்ண வாராக்கள் அது வந்து ஸ்டூடெண்ட் விசான்ற கேட்டகரிக்கில் வரும். இது வந்து 6 மாதத்துக்கு, அதாவது 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஸ்டடி, அதாவது ரிசர்ச், இப்போ PhD செய்கிறாக்கள் வந்து அவங்கள்ட்ட ரிசர்ச் செய்கிறதுக்காக இங்கே வரலாம். அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு செமினாரோ ஒன்றோ அட்டன் பண்ணுறதுக்காண்டி வரலாம். அப்படியான அந்த அதை வந்து ஸ்டடி நோக்கத்துக்காக வர்றது கூட இந்த ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவுக்குள்ளே தான் வரும். அடுத்தது வந்து அகடமிக், அதேமாதிரி தான் டாக்டர் டென்டிஸ்ட் அந்த மாதிரியான ஆக்கள் வந்து ஏதாவது ரிசர்ச்சை இங்கே வந்து செய்கிறதுக்காக வரலாம், அது வந்து அந்த கேட்டகரிக்கில் வருது. அடுத்தது மெடிக்கல் ரீசனுக்காண்டி வர்றாக்கள், யாராவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூகேக்கு வர போகிறீங்கன்னா அவர்களும் வந்து அப்ளை பண்ண வேண்டிய விசா வந்து ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசா. மற்றது வந்து இப்போ 18 வயதுகளில் இருக்கிற ஆக்கள் கூட வர்றேன்னு சொன்னாலும் இதே விசா தான் அப்ளை பண்ண வேணும். மற்றது சாதாரணமாக விசிட்டர்ஸாக வராக்கள், இப்போ டூரிஸ்டாக வராக்கள், அல்லது இங்கே வந்து பிள்ளைகளை பார்க்க வராக்கள், அல்ல அம்மா அப்பா பார்க்க வராக்கள், அப்படி உறவினர்களை சந்திக்க வராக்கள், ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க வராக்கள், டூரிஸ்டாக வராக்களுக்கும் இதே விசா தான், ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசா தான் இப்போ வந்து கொடுக்கப்படுது. இதில் வந்து முக்கியமாக மூன்று விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். நீங்கள் வாரத்துக்கான காரணம் என்னன்றதை மிக தெளிவாக குறிப்பிடவும், ஏன் வாரீங்கள். ரெண்டாவது, நீங்கள் திரும்பி போவீங்களா ஊருக்கு, அதாவது யூகேக்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு திருப்பி வந்து ஊருக்கு நீங்கள் போவீங்களா என்றதை வந்து தெளிவாக குறிப்பிட வேணும். அதாவது ஏன் நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றதுக்கான காரணத்தை தெளிவாக சொல்லணும். மற்றது வந்து நீங்கள் இங்கே வாரத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட், இங்கே தங்குறதுக்கான தங்குமிட வசதி, இங்கே வந்து நீங்கள் டூரிஸ்டாக வரும்போது 4 இடத்தை சுற்றி பார்ப்பீங்க, அதுக்கான செலவுகளுக்கான காசு உங்கள்கிட்ட இருக்குதா என்ற ஒரு 3 விடயத்தையும் வலி தெளிவாக சொல்லணும். 3 விடயத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கள்னு சொன்னால் டூரிஸ்ட் விசா வந்து கிடைக்கிறதுக்கான முழுமையான சந்தர்ப்பம் கூட இருக்குது. இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது,
அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்தால் டூரிஸ்ட் விசாவில் வந்தால் டூரிஸ்டாக தான் இங்கே இருக்க வேணும், வேலை செய்யவோ செல்ஃப் எம்ப்ளாயாகவோ இருக்க முடியாது. இந்த விசாவுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஏர்லியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது மார்ச்சில் வந்து நீங்கள் யூகேக்கு வர்றது பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜனவரியில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இந்த டூரிஸ்ட் விசாவுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து £100 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு பிறகு இந்த ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோக்கத்தோடு வர்றாக்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி செய்ய வேணுமென்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவில் டூரிஸ்ட்டாக வராக்கள் என்ன செய்ய வேணுமென்றதுக்கான விடயத்தை மட்டும்தான் இதில் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நான் இதில் வந்து அப்ளை ஃபார் ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசான்றதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசா வந்து மேக்ஸிமம் வந்து 6 மந்த் தான் திரும்பினோம், அதுக்கு வந்து £100. மெடிக்கல் ரீசனுக்காக வர்றேன்னு சொன்னால் 11 மந்தாக இருந்தால் £200. இதே வந்து 12 மந்த்ன்னு சொன்னால் £200 தான். அதை விட 2 இயர்ஸுக்கு நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஃபீஸ் வந்து £376. 5 இயர்ஸுக்கு வந்து £670. 10 இயர்ஸுக்கு வந்து £837 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அதாவது 10 இயர்ஸ் இருக்க முடியாது, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் போய் போய் வர வேணும் என்னென்னு சொன்னால் அதுதான் அந்த கண்டிஷன். அப்போ சில பேர் அடிக்கடி இங்கே வர்ற ஆக்கள் பிஸ்னஸ் விஷயமாகவோ ஏதோ ஒரு அலுவலுக்காக அடிக்கடி வராக்கள் ஒவ்வொரு காலம் அப்ளை பண்ண முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஐடியாவே 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணிவிடும். அதுக்கான ப்ரைஸ் தான் இங்கே இருக்கிற ப்ரைஸ். சரி, இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணால் சரி, இதில் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து எங்களோட லாங்குவேஜில் கூட இருக்குது, தமிழில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் தமிழுக்கு மாற்றிட்டு கூட அதில் கிளிக் பண்ணிங்கன்னா முழு விடயங்களும் தமிழில் இருக்கும். இப்போ இது பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த விசிட்டர்ஸ் விசாவுக்கு நாங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது தான் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான விஷயம். ஸோ அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். மெயினாக அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணும்ன்றது, இதில் வந்து பாஸ்போர்ட் அது கட்டாயம் வேணும். அந்த பாஸ்போர்ட் வந்து நீங்கள் 6 மாதம் விசா எடுக்க போகிறீங்களான்டா அது 6 மாதத்துக்கு கூடுதலான வேலிடாக இருக்கணும். அது எக்ஸ்பயர் டேட் வந்து 6 மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது. மற்றதும் கூட பாஸ்போர்ட்டில் வந்து பேஜஸ் இருக்கணும் எம்டியாக, ஏன்னா இந்த ஏர்போர்ட்டில் வந்து விரைக்க போய்க்க சீல் பண்ணுறதுக்கான பேஜஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் கட்டாயம் முக்கியம். அப்ளை பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பெறும், அதையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். அதை விட ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் எழுத வேணும். அந்த லெட்டரை வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அல்லது கவர் லெட்டர்னு சொல்கிறது. அந்த கவர் லெட்டராக மிக முக்கியமான அந்த கவர் லெட்டர்லேயும் உங்களோட ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் சொல்லிடுவோம். அதாவது ஏன் போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்கே கூடுதலாக ஆக்கள் வாரது வந்து பிள்ளைகளை பார்க்க தான் வாரது. ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து கூடுதலாக இங்கே பிள்ளைகள் வந்திருப்பினோம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பார்க்க விரும்பினோம், அல்லது பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு விரும்பினோம், பிள்ளைகளுடைய பர்த்டேக்கு விரும்பினோம், அல்லது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தா அது பேர பிள்ளைகள் பிறந்திருந்தா அவையில் பார்க்க வர்றது, அப்படியான காரணங்களுக்காக தான் மோஸ்ட்லி எங்களோட நாடுகள்லேருந்து வாரவே. ஸோ முதலாவது வந்து அந்த கவர் லெட்டர்லேயே நீங்கள் வந்து முழு விஷயத்தையும் சொல்லிடணும். ஏன் வாரம் என்னன்றதுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குன்ற மாதிரி, அதாவது என்னுடைய மகளுக்கு வந்து பிள்ளை பிறந்திருக்கு அவையில் என்ன பார்க்க வர்றதுக்காக என்ன அழைச்சிருக்கணும் என்று சொல்லிட்டு அதனால் நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்ல பண்ணும் ஒரு விடயம். நீங்கள் வாங்குவதை பார்க்க வேண்டும், உங்களை நாங்கள் அழைக்கிற வேண்டிய மாதிரி ஒரு லெட்டர் வந்து உங்களோட மகன் மகள்கிட்டேருந்து நீங்கள் பரவணும். அதான் ஸ்பான்சர் லெட்டர். சரி, இதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட மகன் மகனுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அப்போ தான் ப்ரூவ் பண்ணலாம் இவர்தான் என்ற மகன் மகள்ன்றதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், மகன் மகளுடைய பர்த் சர்டிஃபிகேட், அது தமிழில் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கச்சேரியிலையோ அதுக்குரிய இடங்கள்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரிஜினலாக அதை எடுத்துக்கொள்ள வேணும். குழந்தை பிறந்ததுக்கான தச்சு வந்து ஹாட்டாக வேணும். அது ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலையோ பேப்பர்ஸ், அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டலாம், ஃபோட்டோஸ் வந்து வைக்கலாம். அதே போல் இந்த மகன் மகள் இங்கே இருந்தால் யூகேலேருந்து அவர்களுடைய ரெசிடென்ட், அவர்கள் இங்கே என்ன விசாவில் இருக்கணும், இங்கே நேஷனாலிட்டியில் இருந்தால் அவர்களுடைய பாஸ்போர்ட், அவர்களுடைய வேறு பேப்பர்ஸ், அவர்கள் வீடு இருந்தால் வீட்டுடைய ஆவணங்கள், வாடகை இருந்தாலும் வாடகை அந்த கண்ட்ராக்டுடைய பேப்பர்ஸ், அவருடைய பில், அதாவது இங்கே சொல்லுவினம் பில்லுன்னு சொல்லி அட்ரஸ் ப்ரூஃப் எடுக்கிற நோமலாக, இங்கே கரண்ட் பில்லாக இருக்கலாம், கேஸ் பில்லாக இருக்கலாம், டெலிஃபோன் பில்லாக இருக்கலாம், கவுன்சில் டேக்ஸ் பில்லாக இருக்கலாம், எல்லாமே 3 மாதத்துக்கு உள்ளதாக இருக்க வேணும். அப்படியான பில்லுகள் எடுக்க வேணும். இதில் வந்து அடுத்த விடயம் வந்து நீங்கள் இங்கே வாரத்துக்கான செலவுகள்
இங்கே தங்குறதுக்கான செலவுகள், இங்கே ஊர் சுற்றி பார்க்குறதுக்கான செலவுகளுக்குரிய காசு நீங்கள் வச்சுருக்க வேணும். அந்த விடயத்துக்குள்ளே வந்தால் இப்போ பொதுவாக இங்கே நாங்கள் எங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்தால் அவன்கிட்ட வீடு தான் நாங்கள் தங்குவோம். ஸோ அக்கமெண்டேஷன் அது வந்து அவங்கள்ட வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவர்களுடைய வீட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணும். அவர்கள் தார ஸ்பான்சர் லெட்டர்லேயும் அவர் எழுதுவினோம், எங்களோட அம்மா வந்து அப்பா வந்து எங்களோட வீட்டில் தங்கலாம், இந்த நாள் வரைக்கும் தங்கலாம் என்று சொல்லி நாங்கள் வழங்குகிறோம். அவர்களுக்கான ஃபூடையும் வந்து நாங்கள் வழங்குறோம்னு சொல்லி அவர்களாக ஸ்பான்சர் லெட்டரில் அவர் எழுதலாம். அதே போல் உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃப்ளைட்டுக்குரிய டிக்கெட் காசை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சுருக்கலாம். அதை வச்சுருக்கதான் மிக நல்லா இருக்கும். ஏன்னென்று சொன்னால் அது கூடுதல் நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். ஸோ அதை அதுக்குரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பாஸ்புக்கோ நீங்கள் வந்து அதில் இணைக்கப்பட வேணும். இந்த காசு என்ற விஷயத்தில், அதாவது இந்த உங்களோட இந்த விசிட்டுக்கான செலவுகள் வந்து ஒன்று ஃப்ளைட் டிக்கெட், அக்கமடேஷன் தங்குற வசதி, மற்றது சாப்பாடு ஃபுட், அதுகளுக்கு வந்து யார் வந்து அதுக்கான செலவுகளை வந்து யார் ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஓன் காசு இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த காசு உங்களை பேங்கில் வச்சுக்கொண்டு நீங்கள் காட்டும்போது அந்த காசு எப்படி வந்தது என்றதை நீங்கள் காட்ட வேணும். அது உங்களோட பிஸ்னஸ்லேருந்து வந்தால் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு பென்ஷன்லேருந்து வந்தால் பென்ஷனுக்குரிய அந்த பேப்பர்ஸ் வைக்க வேணும். நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தால் அந்த வேலைகிரகத்தில் இருந்து வர பேஸ்லிப் அந்த மாதிரி வைக்க வேணும். இல்லை உங்களோட ஸ்பான்சர், அதாவது உங்களோட பிள்ளைகள் மகனோ மகளோ யூகேயில் இருக்கிறாக்கள், அதாவது ஸ்பான்சர் வந்து உங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளினவன் சொன்னால், அவர்கள் வந்து அவர்களுடைய சைட்லேருந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டவனும், இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி காட்டவனும், அந்த காசு எப்படி வந்தேன்னு சொல்லி, அது பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸுக்குரிய பேப்பரையும், அவர்கள் வேலை செய்வார்கள் இருந்தால் அதுக்குரிய பேஸ்லிப், அந்த வேலை கடிதங்கள் எல்லாத்தையும் வச்சு காட்ட வேண்டியிருக்கும். ஸோ இப்படியான விடயங்களை நீங்கள் எழுதுகிற அந்த கவர் லெட்டரில் எழுத வேணும். ஸோ இப்போ ரெண்டு விடயம் பார்த்துட்டா, ஒன்று ஏன் நீங்கள் வாரிங்கிறதுக்கான சொல்லிட்டு ரீசனை நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கான செலவுகள் வந்து எப்படி கவர் பண்ணப்படுது என்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க. மூன்றாவது விஷயம் வந்து, நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து உங்களுக்கு 6 மாத விசா முடிஞ்சோடனே நீங்கள் திரும்பி போவீர்களா என்றதை உறுதிப்படுத்த வேணும். அதை எப்படி உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால், ஒன்று உங்களுக்கு அங்கே ஒரு பிடி இருக்க வேணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷனை ஒரு கேஸ் ஒர்க்கர், எம்பசியில் இருக்கிற கேஸ் ஒர்க்கர் பார்க்கும்போது அவர்கள் வந்து திருப்திப்பட வேணும், கன்வீன் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால், ஓ நம்ப வேணும், ஓ இவருக்கு வந்து ஊரில் வந்து இப்படி இப்படி இருக்குது, அதனால் வந்து இவர்கள் வந்து அங்கே யூகேயில் தங்கியிருக்க மாட்டாங்க, திரும்பி விரும்பினம். அது எப்படி சொன்னால், உங்களுக்கு அங்கே ஒரு வேலை இருந்தால் அது நல்லது, அந்த வேலைக்குரிய பேப்பர்ஸ் வேலை கடிதங்கள் அதில் எடுத்து காட்டலாம். நீங்கள் ஒரு பென்ஷனர்னு சொன்னால், உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் உங்களோட பேங்க்குக்கு வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் காட்டலாம். அப்போ எம்பசர் பார்த்துட்டு, ஓகே இவருக்கு பென்ஷன் இந்த நாளில் வருது, அந்த நாளில் போய் என்ன செய்யப்படுறார், அதனால் திரும்பி இங்கே வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்பலாம். அதில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நீங்கள் ரன் பண்ணிக்கொண்டு இருந்தால், அதில் இந்த வருமானம் பெருமை இருந்தால், உங்களுக்கு வந்து யூகேயில் தங்குறதை விட ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தங்குறது நன்மை என்று சொல்லி அந்த எம்பசர் கேஸ் மேக்கர் நம்பினார்னு சொன்னால், அவருக்கு அது பிரச்சனையும் இல்லை. அவர் நம்புவார், ஓகே இவர் வந்து டூரிஸ்ட்டாக தான் வரேன், திரும்பி ஊருக்கு போயிடுவார்ன்றது அவர் நம்பிக்கை வரும். பிஸ்னஸை காட்டலாம். அல்லது உங்களுக்கு நல்ல சொத்து பத்துகள், வீடுகள், உங்களோட பேர்களில் காணிகள், வீடுகள் எல்லாம் இருக்க, கடைகள் எல்லாம் இருந்தால், அது அதுக்குரிய ஆவணங்களை, உறுதிகளை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட கடிதத்தில் எழுதலாம், எனக்கு இவ்வளோ இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, வீடு இருக்குது, காணி இருக்குது, கடை இருக்குது. ஸோ நான் அதை விட்டுட்டு நான் வந்து யூகேயில் போயிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் வந்து வாயில் செய்கிறேன், தோட்டம் செய்கிறேன், எனக்கு இவ்வளோ இவ்வளோ வருமானங்கள் வருது, நான் அதனால் வந்து நான் இந்த நாட்டுக்கு போனேன், யூகேக்கு போனேன், நான் அங்கே தங்க மாட்டேன், நான் இங்கே திரும்பி வருவேன் என்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லலாம். இல்லை உங்களுக்கு குழந்தை பிள்ளைகள், அதாவது 18 வயதுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கூட சொல்லலாம், அந்த பிள்ளை எனக்கு வந்து 15 வயதில் பிள்ளை இருக்கிறேன், வந்து ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் அவர்களை விட்டுட்டு வந்து யூகேயில் போய் தங்க போகிறது இல்லை, நான் அவர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, நான் அவர்களை நான் அதனால் நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வருவேன்னு சொல்லி, இப்படியான சொலிட் ரீசன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை வந்து தெளிவாக சொல்லவும் வேணும், அதுக்குரிய அத்தாட்சிக்குரிய ஆவணங்களை சப்மிட் பண்ணவும் வேணும். ஸோ 3 விடயங்களை நீங்கள் உறுதிப்படுத்த நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் ஏன் இங்கே வாரீங்க, வாரத்துக்கான சொலிட் ரீசன் இருக்கணும். ஒன்று, உங்களுக்கு ஒரு உறவினர்களை பார்க்குறதுக்கு வாரத்துக்கான இன்விடேஷன் கிடைச்சிருக்க வேணும். மெடிக்கலுக்காக நீங்கள் வரலாம், ஸ்டடிஸுக்காக வரலாம், அகாடமிக்காக வரலாம், ரிசர்ச்சுக்காக வரலாம், ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும். மற்றது 2வது விடயம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட், சாப்பாடு, தங்குமிட வசதி எல்லாத்துக்கான காசு உங்கள்கிட்ட இருக்க வேணும், அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேணும். 3வது வந்து, நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நான் இந்த 3 விடயங்களை வச்சுக்கொண்டு அதையும் உறுதிப்படுத்த. இந்த 3 விடயங்களை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா எம்பசருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸ் ஒர்க்கர் ஹாப்பியாக இருப்பினம், கன்வீன் ஆகினம், நம்புவினம். ஸோ அதனால் எங்களுக்கான விசா வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது.
சிலர் வந்து டூரிஸ்டாகவே விரும்பினோம், இங்கே ஒரு இன்விடேஷன் இல்லாமலே டூரிஸ்டாகவே விரும்பினோம். அப்படியான ஆக்களுக்கு வந்து நல்ல பேங்க் பேலன்ஸ் காட்ட வேணும், அவர்களுக்கு 3-4 ஹவர்கள் என்றதையும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். அவர்கள் வந்து ஹோட்டலை புக் பண்ணி அதுக்குரிய ஹோட்டல் அக்னாலேஜ்மெண்ட் எடுத்து அதை வைக்கலாம், இந்த இடத்துல நான் ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம் சொல்லி வைக்கலாம். ஸோ அப்படியான விடயங்களை அவர்கள் செய்யலாம். மெடிக்கலுக்கு வராக்கள் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பேப்பர்ஸ் அந்த மாதிரியான பேப்பர்ஸை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ நான் மெயினாக இதில் பார்க்குறது டூரிஸ்ட்டாக வராக்கள் என்ன வைக்க வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேணும்ன்றது தான். ஸோ இந்த மூன்று விடயங்கள் தான் மெயினாக இருந்துக்கு. அதுக்கான தகவல்களை அதுக்கான பேப்பர்ஸை நீங்கள் வச்சிங்களா ஓகே. இதுக்கு மேலதிகமாக நீங்கள் என்ன சொல்லப்பட வேணும்ன்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, டேட் யூ ஆர் பிளானிங் டு ட்ராவல் டு த யூகே, யூகேக்கு எப்போ வாரீங்கள் என்ற டேட்டு நீங்கள் அதில் குறிப்பிட வேணும். அடுத்தது எங்கே நீங்கள் தங்க போகிறீங்கள் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்ல வேணும். இந்த ட்ரிப்புக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ணுமன்ற விஷயத்தை நீங்கள் சொல்ல வேணும் கரெக்டாக. எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து இவ்வளவு கோஸ்ட் பண்ணும், நீங்கள் ஹோட்டலில் தங்குறதா இருந்தால் ஹோட்டலுக்கு வந்து புக்கிங்கில் இவ்வளவு கோஸ்ட் பண்ணுது, இல்லை நீங்கள் வீட்டில் தங்குறதா இருந்தால் உங்களுக்கு அதுக்கு கோஸ்ட் பண்ணாது, ஆனால் நீங்கள் வெளியில் விசிட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ணுமென்று சொல்லி ஒரு எஸ்டிமேட் நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் காட்டுற கோஸ்ட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய மாதிரியான காசு நீங்கள் காட்ட வேணும். அதாவது உங்களோட பேங்க்லேயும் காட்டலாம், உங்களை உங்களை ஸ்பான்சர் பண்ணுற அக்கௌண்ட் பேங்க்கில் கூட காட்டலாம். அடுத்தது கூட கரண்ட் ஹோம் அட்ரஸ் அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறீங்கள் என்றதை குறிப்பிட வேணும். மற்றது பேரண்ட்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட வருமானம் எவ்வளவு, நீங்கள் உங்களுக்கு வருமானம் பெறுறதா இருந்தால் உங்களோட வருமானம் எவ்வளோன்றதை நீங்கள் குறிப்பிட வேணும். உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் ஒஃபென்ஸ் அல்லது சிவில் இமிக்ரேஷன் ஒஃபென்ஸ் ஏதாவது உங்களோட கண்ட்ரியில் உங்களுக்கு இருந்தால் அதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான கடிதத்தையும் நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கான ஸ்பான்சர் லெட்டரையும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போங்க. அதில் நான் காட்டின அந்த இதில் தான் இதில் போங்க, இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சரி இதில் பாருங்க, இதில் வந்து அப்ளை ஃபார் ஸ்டாண்டர்ட் விசிட்டர்ஸ் விசான்னு இருக்குது. இதுக்குள்ள போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் முழு விடயங்களும் கேட்பீங்க. எப்போ போகிறீங்க, எங்கே தங்குறீங்க, எவ்வளோ கோர்ஸ் பண்ணும், முழு விடயங்களும் எல்லாம் ஃபில் பண்ணிக்கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் செய்து கொண்டு போகவே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும். £100 பே பண்ணிவிட்டு அதிலேயே விஎஃப்எஸ் அந்த கொழும்பில் இருக்கிற விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்குரிய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இருக்கும். அங்கே வந்து ஒரு இன்டர்வியூமே ஒன்றுமே நடக்காது, நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் வாங்கி போட்டு முடிவினா அவ்வளோதான். பொதுவாகவே 3 weeks வந்து உங்களுக்கு பதில் வரும், ஆனால் இப்போ கரண்ட்லி வந்து 7 weeks எடுக்குதுன்னு சொல்லினோம். அது வந்து மாறும், கூடும் குறையும், அப்ளிகேஷனை பொறுத்து, பிசியை பொறுத்து, நாட்களை பொறுத்து, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றவே மாறும். ஆனால் பொதுவாக 3 weeksில் வருமானு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்கான ப்ரோசஸ், வெரி சிம்பிளாக இருக்கும். இது இப்போ தமிழில் கூட சொல்லப்பட்டிருக்கு, அதனால் வந்து மிகவும் ஈஸியாக இருக்கும். எந்த ஆவணங்களாக இருந்தாலும் அது தமிழில் இருந்தால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், முறையாக டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், ஸ்வான் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கச்சேரியில் எடுங்க, அதை கொண்டு போய் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் கொடுத்து ஃப்ரேங்க் பண்ணி அதை வந்து வேலிடேட் ஆக்குங்க. மற்றது வந்து நீங்கள் திரும்பி ஊருக்கு போவீர்கள், உங்களுக்கு வந்து என்னென்ன விடயங்கள், ஊரில் சொத்து பத்துகள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குன்றதை மேற்கொண்டு இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்துகிறதா இருந்தால் உங்களோட ஜிஎஸ்டிட்ட கூட கேட்கலாம், அல்லது சமாதான நீதிவான்கிட்ட கேட்கலாம் ஒரு லெட்டர் சொல்லி. ஓகே மக்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி வந்து யூகே வந்து விசிட்டர்ஸ் விசா வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்றது மேற்கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த இமிக்ரேஷன் கேட்டகரிஸை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இந்த தகவல் வந்து போய் சேரக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.